என்ன விஷயம்? உங்க மருமகளை கொஞ்சம் விசாரிக்க. அட என்னப்பா உங்க ஒரே கூத்தா போச்சு. ஏற்கனவே என்னைய மகனையும் விசாரிச்சது போதாதுன்னு இப்ப என் மருமகளை வேற விசாரிக்கணுமா? அப்படி என்னப்பா தப்பு பிடிச்சு அந்த புள்ள? வேற என்ன சித்தப்பா தப்புன்னு? உங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததே ஒரு தப்புதான். அப்படி இல்லனா கூட பிறந்தவ மாதிரி இருக்கிறனா போலீஸ்காரன வந்து விசாரிக்கணுமா? டேய், சொந்த பந்தத்துல மூட்டை கட்டி வச்சுட்டு வந்த விஷயத்த சொல்றா? டேய், டியூட்டில வந்திருக்கல போன வரன்னு பேசிக்கிட்டு பார்த்தங்கவேல. இந்த வழக்கண சமாச்சாரம் எல்லாம் நமக்கு பிடிக்காது. வந்த விஷயத்த பழிச்சுன்னு சொல்லு. என்னது போட்டு பழிச்சுன்னு சொல்றது? பழிச்சுன்னு சொல்றாங்களாமா? வீட்டுக்கு வந்து மருமகளை வேலைக்காரி மாதிரி நடத்த வேண்டியது. பழகாகிற மரமா அந்த ஆளு? எப்ப பார்த்தாலும் காசு காசு அறிக்கிறீங்களா? இருந்து எடுத்து பேச மாட்டாரு. பூ மாதிரி வச்சிருந்தா அந்த பொண்ணு, பூ மாதிரி வச்சிருந்தா. கல்யாணம் ஆமளையாடா? கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிற உன் பொண்டாட்டி மருமகளை அடிக்கலாமா? ஒருத்தி தாயாவா? அதை நீ வேடிக்கை பண்ணி வேடிக்கை பார்க்க வேணும் செய்வ. மருமகளை என்ன தேய்ச்சி குடிச்சு சொல்ற? முதுகு வேற தைக்கிறமா உங்களுக்கு? முதுகு அந்த ஆள் இருக்க வேண்டிய நிலைமையில இருந்திருந்தா நீங்க எல்லாம் படியேறி பொண்ணு கெட்டுப்பீங்களா? வெளியில கை எட்டி கொண்டு தெரியுமா? ஏதோ கடைசி கால கஷ்டப்படுறாரு, அதுக்காக இஷ்டத்துக்கு ஏறி மிதிக்கிறதா? இத வந்து நாங்க விசாரிக்க கூடாது அப்படித்தானே? போட. ஆமா, இப்படி எல்லாம் நடக்குதுன்னு என் மருமகன் ஸ்டேஷன் படியேறி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரா? இல்லைங்க. அப்ப என் சம்பந்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரா? இல்லைங்க. அதான பார்த்த அந்த வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வேற யார் தான்பா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? வெளியே பேசிட்டேன். அப்ப பொட்டி கடையில பேசினதை வச்சு விசாரிக்க வட்டியா? நீ எல்லாம் ஒரு போலீஸ், உனக்கு ஒரு புல்லட். இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு சம்பளத்துக்கு ஆள் போடணும் போல இருக்க. போட இந்த பக்கம். போபா போடா. இந்த பார்த்தங்களு, யாரோ சொன்னதை வச்சு விசாரிக்க வந்துட்டேன். நம்ம இடமா இருந்ததுனால பரவாயில்ல, வேற இடமா இருந்தா பம்பா போயிருக்கோம். வந்தது வந்துட்டே காபி குடிச்சு போ. பேபி தாயமா காபி கொண்டு சொல்லு. தாயமா தாயமா காபி கொண்டாட கண்ணு. தங்கவேல் என்னன்னா, போலீஸ் சொன்னப்ப நான் யாரோ இல்ல நினைச்சேன். எப்படி இருக்கீங்க என்ன? ஐயா நம்மள எப்படி இருக்காங்க? போன வாரம் அம்மா சந்தையில பார்த்தேன், ரொம்ப இடிச்சு போயிருந்தாங்க. கண்ணு, காப்பிய கொண்டு போய் அங்க குடுமா, ஆறி போகுது இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ண வருவீங்கன்னு பார்த்தா கான்ஸ்டபிள் எல்லாம் வந்து நிக்கிறீங்க. என்ன, இன்னும் எங்க அண்ணன் மேல கோவம் குறையிலையாக்கும்? சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிங்க. தாயமா. என்ன மாமா? வெட்டி பேச்சலாம் விட்டுட்டு உங்க அண்ணன் எதுக்கு வந்திருக்கான்னு கேளு. உன் புருஷ உன்னை அடி அடின்னு அடிக்கிறானா? அத்த வேற கொடுமைப்படுத்துறாளா? சொன்னா வெக்க கேடு. நீ தினமா எனக்கு என்ன தேய்ச்சி விடுறியா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்காரர் இது வரைக்கும் என்ன டீ போட்டு கூட கூப்பிட்டது கிடையாது. அந்த மனுஷன் அடிச்சாரு சொல்றீங்களே, அறிவு இருக்கா உங்களுக்கு? எங்க அம்மா முகத்தை கூட நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அந்த குறை தெரியாம பாத்துக்கிறாங்க எங்க அத்தை. தெரியுமா உங்களுக்கு, எங்க அப்பா வீட்டுல கூட இவ்வளவு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்தது கிடையாது. அப்படி பாத்துக்கிறாரு எங்க மாமனாரு. இவங்க எல்லாம் குறை சொல்ல வந்துட்டீங்க. ஏ, நாங்க நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? எங்க குடும்பத்துக்கு எடுக்க வந்திருக்கீங்களா? இது பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல, சேர்ந்து வாழ்ற எங்களையும் பிரிக்கிறீங்க. இந்த எண்ணத்தோட தான் வந்திருக்கீங்க தெரிஞ்சிருந்தா காப்பியை போட்டு கொடுத்துக்க மாட்டேன். எந்திரிங்க மேல. என்னமா அது மரியாதை இல்ல? என்ன மாமா நீங்க, முதல்ல அந்த ஆளை எந்திரிச்சு வெளியே போக சொல்லுங்க. தங்கா எழுந்திரிச்சு போயிடுப்பா, காப்பி இன்னொரு நாள் குடிச்சுக்கலாம். காப்பி கிடக்கட்டுங்க சித்தப்பா, முதல்ல விட எங்க தாயமா நல்லாவே பேசுற. ஆனா என்ன, யாரோ எழுதி கொடுத்து பேசுற மாதிரியே இருக்குது. எழுதி கொடுக்கறவங்க கைய முடிச்சிட்டோம்னா சரியா போகும் நினைக்கிறேன். இப்ப உனக்கு குழு குழு இருக்குமே, சந்தோஷம் தானே? என்ன மன்னிச்சிருங்க. என்னத்தை போட்டு மன்னிக்கிறது? கூப்பிட்டு வந்து நல்லா செருப்படி வாங்கி கொடுத்த. நான் எப்படி உன்னை எல்லாம் வீட்டுக்குள்ளீங்க சுத்த ரவுஸ் பிடிச்ச கேஸா இருக்கீங்களே. பேபி பேபிமா. ஏனுங்க மாமா? அந்த காந்தி பாட்டில எடுத்து மேல வரியா? டேய் நீ வாடா, கம்பெனி கொடுக்கணும். போய் ரெண்டு ரவுண்ட் போட்டு வந்து உடனே கவுண்டுவாங்க. சட்டப்படி தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லங்கிற தைரியத்துல அவனுக்கு விளையாண்டுருக்கானுங்க. இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. மாமனாரி மாமியாரி கூண்டுல புடிச்சு ஏத்தினா தான் உங்களுக்கு புத்தி வரும். இந்தாங்க.
இருக்கு கிழிச்சிங்க கையெழுத்து போடுறதுல ஒண்ணு தப்பு இல்ல தங்கவேலு ஆனா அந்த கம்ப்ளைண்ட்ல கையெழுத்து போடுறதுனால மட்டும் என் பொண்ணோட தலையெழுத்து மாறிட போகுதா என்ன அதுக்காக கண்ணு முன்னால் நடக்கிற அநியாயத்தை பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா இருக்குலையே என் சம்பந்தி காலிலே விழுந்து என் மகளை கண்கலகாம வச்சு காப்பாத்துன்னு கேக்குறதுக்காக போனேன் அடப்போட கல்யாண சீர்பணத்தை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல மக வீட்டுல கை நினைக்க வந்துட்டேன்னு கேவலமா பேசிட்டானுங்கப்பா தாயம்மா என் வீட்டுக்கு மருமகளா வந்தா மக மாறி வச்சு காப்பாத்துவனு சொன்னானுங்க இப்ப மணியாடுற ஃபார் மாதிரி வச்சிருக்கானுங்கப்பா காசு காசுன்னு கேட்டு அரிக்கிறானுங்க தங்கவேல் அவனுக்கு அரிச்சிட்டாதான் இருப்பாடுங்க அதுக்காக பொண்ணை பத்து பாவத்துக்காக நாம கொடுத்துட்டே இருக்கணுமா வாஸ்தவம் தான் உன் கல்யாண தன்னைக்கு நீ வாங்க வேண்டிய இடத்துல இருந்த வேண்டான்னு சொன்னது உன்னோட பெருந்தன்மை அது இந்த ஊர்ல எத்தனை பேருக்கு புரியுது ஆனா இப்போ நான் கொடுத்தே ஆக வேண்டிய இடத்துல இருக்கிறேன் சீர்திருத்த பேசணும்னு வச்சுக்க காரி துப்புவானுங்க சீர்வரிசை கொடுத்தாகணும்ப்பா சரி இந்த வீட்டை வித்தாவது கட்டிடலாம்னு பார்த்தா தரித்திரம் பிடிச்ச வீடுன்னு எவனும் வாங்க மாட்டேங்கிறான்ப்பா அதுக்கு இல்லையா நான் தூக்கி வளர்த்தன பொண்ணு தாயம்மா அவ கண்கலங்கறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும் முள்ளு மேல சேலை விழுந்துருச்சு சேலையை மட்டும் எடுக்கணும் நீ நினைக்கிற சேலை கிளியாம எடுக்கணும் நான் நினைக்கிறேன் எதுக்கோ வழி விட்டு ஆண்டவன் அவன் கேட்ட லட்ச ரூபாய்க்கு வழி பண்ணாம போயிட போறான் என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் இனிமே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல என்ன மன்னிச்சிருமா அன்னைக்கு தேதியில என் கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு எனக்கு விதி இருந்திருக்கு அது இறங்கிடுச்சு ஆனா என் மக கழுத்துல ஏற வேண்டிய தாலி ஏறலையே அவ என்ன நான் பாவம் பண்ண என்னைக்காவது ஒரு நாள் அவ மனசு மாறி நிச்சயம் உங்க வீட்டுக்கு மருமகளா வருவா அவதான் மருமகளா போறாளே அப்புறம் ஏன் பழச பேசி பேசி வந்த மனுஷன் மனசை நோக்கடிக்கிற மாமா கண்ணை தொடச்சுக்கிட்டு சந்தோஷமா சாப்பிடுங்க அம்மா உன் புருஷனை பொண்ண கொலகாரன வீட்டுக்குள்ள கூட்டு வந்து விருந்து வைக்கிறியே நீ எல்லாம் ஒரு பொம்பளையா வெளிய போயான்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நீயா போயிடுவேன் நினைக்கிற போய வெளியில தெரியாமலோ உங்க அப்பா சாவுக்கு நான் காரணம் ஆயிட்டேன் ஆனா என் மகன் ஒரு பாவமும் அறியாதவமா உன் கல்யாணத்தன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல தாமா என் கால் போச்சு அன்னைக்கு காலோட போச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இன்னைக்கு கால் மட்டும் போச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் உயிரும் போயிருந்தா உங்க அப்பனோட சேர்ந்து நானும் போயிருப்பேன் எந்த பழிபாவத்துக்கு ஆளா இருக்க மாட்டேன் அந்த விஷயத்திலையும் ஆண்டவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாமா மற்ற சுத்தி பார்த்து
உங்களை எல்லாம் மெட்ராஸ் மாநாட்டுக்கு கூட்டிட்டு போனா அந்த கட்சி என்ன யோகியதையில் இருக்கும்? அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டா எங்க யோகியதை எப்படி இருக்கும்? என்ன கட்சி அது? ஆமாமா, நமக்கு எதுக்கு பொருளாப்பு? இவர் நீங்க எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்ட்டீங்க. சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? விடியிற வரைக்கும் உங்களை எல்லாம் பணியிலே உட்கார வைக்க சொன்னார். எல்லாருக்கும் பசிக்குதா? கையில காசு வச்சிருந்தா ஆள் விட்டு ஞாயிறு கடையில் ரெண்டு ரெண்டு புரோட்டா வாங்கிட்டு கப்பல் படுத்துங்க. திரும்புடா, யாராவது செவத்துல பள்ளி மாதிரி ஓட்டுறவன் அப்படியே உட்காருங்க. கான்ஸ்டபிள் காதல் பண்ணா கைதிகளும் காதல் பண்றானுங்கயா? விடிய வரைக்கும் அப்படியே இருங்க. வேலைக்காரிகள் உள்ள பாத்தியா?